வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இன்டர்நெட்ல பல வருடங்களாக விடை தெரியாம இருக்க ஒரு மர்மத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறையவே அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ பத்தி பார்த்திருக்கோம் அதுல அடுத்த ஒரு அடிஷன் தான் இது அதுவும் இன்டர்நெட்ல நடந்த ஒரு நிகழ்வு பத்தி தான் பார்க்க போறோம் இதுல நாம பார்க்க போறது கோஸ்ட் நெட் பத்தி தான் கோஸ்ட் நெட் இன்டர்நெட்ல இது வரைக்கும் எவ்வளவோ ஹேக்ஸ் நடந்திருக்கு ஒரு தனிப்பட்ட நபரை டார்கெட் பண்றதுல ஆரம்பிச்சு ஒரு பெரிய நிறுவனத்தையோ இல்ல ஒரு நாட்டோட முக்கியமான சில கம்ப்யூட்டர்ஸையோ ஹேக் செஞ்சு அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் திருடப்படும் குறிப்பா ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை இம்ப்ளான் பண்ணி அதுல நடக்கக்கூடிய தட் மீன்ஸ் அவங்க பார்க்கக்கூடிய தகவல்களாகட்டும் அந்த சிஸ்டம்ல இருந்து அனுப்பப்படுற இல்ல அந்த சிஸ்டமுக்கு வர்ற இமெயில் மாதிரியான விஷயங்களை உளவு பார்ப்பாங்க இப்படி உளவு பார்க்கப்படுவது அந்த நிறுவனத்தை சேர்ந்த இல்லனா அந்த நாட்டை சேர்ந்த சைபர் செக்யூரிட்டி அபிஷியல் கண்டுபிடிக்கிற வரைக்குமோ இல்ல உளவு பார்ப்பவர்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கிற வரைக்குமோ இந்த எஸ்பிஜன் அழைக்கப்படுற உளவு பார்ப்பதுன்றது தொடர்ந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான செயல்முறைய தனிப்பட்ட இல்ல குழுவா செயல்படக்கூடிய ஹேக்கர்ஸ் தங்களோட பொருளாதார ஆதாயத்திற்காகவோ இல்ல டெக்னிக்கலா ரொம்பவே சவுண்டா இருக்க ஒரு நாடு தன்னோட எதிரி நாட்டோட நடவடிக்கைகள் என்னென்ன தெரிந்து கொள்வதற்காக இந்த மாதிரி செய்ய வாய்ப்பிருக்கு பாதிக்கப்பட்ட நாட்டுக்கு நாம உழவு பார்க்க விஷயம் தெரிய வந்தாலும் அதை இவங்க தான் பண்ணாங்கன்னு அவங்க சொன்னாலும் அதை நிரூபிப்பதற்கான சரியான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்காது

இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டோட ஸ்பிரிங் சீசன்ல திபெத்தியன் புத்திசமோட தலைவரான தலாய் லாமா மற்றும் அவரோட ஆதரவாளர்களுக்கு அவங்களோட சிஸ்டம்ஸை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்களோன்ற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது காரணம் தலாய் லாமாவோட சந்திப்பதா இருந்த பல நாடுகளை சேர்ந்த உயர் பதவிகள்ல இருக்கக்கூடியவங்களோட சந்திப்புகள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட ஆரம்பமாச்சு இதுக்கு சீன அரசாங்கத்தோட தலையீடு தான் காரணம்ன்றதையும் அவங்க தெரிஞ்சுகிட்டாங்க ஏன் சீன அரசாங்கம் இத பண்ணாங்கன்னா தலைலாமாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்க பிரச்சனை தான் காரணம் இந்த வரலாறை பத்தி சுருக்கமா சொல்லுனா திபத்தியன் புத்திசம பொறுத்த வரைக்கும் தலாய் லாமா தான் அதோட தலைவரா இருப்பாரு இது வரைக்கும் பதிமூணு தலாய் லாமாக்கள் இருந்திருக்காங்க இப்போ இருக்கிறவரு திபெத்தியன் புத்திசமோட பதினான்காவது தலாய் லாமா இவர் அந்த திபெத்தியின் புத்திசமுக்கு தலைவராக மட்டும் இருக்கிறது இல்லாமல் திபெத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலையிலும் இருந்திருக்காரு ஆனா சீனா பல காலமாகவே என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா திபெத் தங்கள் நாட்டோட ஒரு பகுதிதான்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அதாவது இந்தோ சீனா வார் ஏற்படுவதற்கு முன்னாடி சீனா திபெத்தை தங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தாங்க இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வன்முறைகள் நடந்தது அந்த சமயத்தில் தலா இல்லாமா இந்தியாவுக்குள்ளே தஞ்சம் அடைஞ்சாரு இங்க வந்ததுக்கு அப்புறம் தர்மசாலாவை தலைமையிடமா கொண்டு தலாயிலாமா செயல்பட ஆரம்பிச்சாரு அதன் பிறகு தலாயிலாமா செஞ்ச பல செயல்களுக்கு சீனா தன்னோட தொடர் கண்டனங்களை எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க அதோட ஒரு நிச்சயம் தான் இது இருக்கலாம்னு தலாயிலாமாவோட ஆதரவாளர்கள் குறிப்பிட்டாங்க ஏன்னு பார்க்கும் போது தலாயிலாமாவுக்கும் அவரை நெருங்கியவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த இந்த சந்திப்புகள் பற்றிய தகவல்கள் வெளியே போயிருக்குன்னா கண்டிப்பா எங்களோட சிஸ்டம்ஸ யாரோ ஹேக் பண்ணி உளவு பாக்குறாங்களோன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அதன் காரணமா என்ன

இரண்டு நடத்தப்பட்ட இந்த சோதனையில முதல் கட்டமா மற்றும் அவர்களது ஆதரவாளர்களுக்கு தொடர்பு கொண்டிருக்க ஆரம்பிச்சாங்க அதற்கடுத்ததா இப்படி இவங்க உளவு பார்ப்பதற்கு எந்த மாதிரியான மால்வேர் யூஸ் பண்ணி இதை நிகழ்த்தி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க பல்வேறு மெத்தட்ஸ் பயன்படுத்தி சோதனைகளை தொடர்ந்து நடத்தி இருக்காங்க அதன் முடிவுகள் உண்மையாவே அவங்களை ஆச்சரியப்படுத்துச்சு ஏன்னா எளிதில் கண்டுபிடிக்க முடியாத ரொம்பவே காம்ப்ளெக்ஸான கோட்ஸை பயன்படுத்தி எழுதப்பட்டிருந்த ஒரு மால்வேரை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன பண்ணியிருக்குன்னா அது போய் இன்ஸ்டால் ஆன எல்லா சிஸ்டம்ஸையும் ஒரு நெட்ஒர்க்கா மாத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு தகவல்களை அனுப்ப ஆரம்பிச்சிருக்கு அந்த நெட்ஒர்க் தான் கோஸ் நெட் உண்மையில இதோட தாக்கன்றது ரொம்ப பெரிய அளவுல இருந்ததுன்னு தான் குறிப்பிடுறாங்க எப்படின்னு பாக்கும்போது உலகம் பூராவும் நூத்தி மூன்று நாடுகள்ல இருக்க ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூத்தி ஐந்து கம்ப்யூட்டர்ஸ் இந்த கோஸ்ட் நெட்னால பாதிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இப்போ இருக்க சூழ்நிலையில இது ஒண்ணுமே இல்லதான் ஏன் ரெண்டாயிரத்தி எட்டுலயே கூட இது அவ்வளவு பெரிய ஆபத்தா ஒன்னும் பார்க்கப்பட வாய்ப்பில்ல ஆனா எந்தெந்த சிஸ்டம்ஸ் அவங்க ஹாக் பண்ணிருக்காங்கன்றதுல தான் விஷயமே இருக்கு நூற்றி மூன்று நாடுகள்ல இருந்த ஏதோ சின்ன சின்ன கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் அவங்க ஹேக் பண்ண கிடையாது அரசாங்கத்தோட முக்கியமான பதவிகள்ல இருந்தவங்க கம்ப்யூட்டர்ஸ் ஆகணும் ஆகட்டும் ஒரு நாட்டோட அரசியல் தலைவர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் மிலிடரி அபிஷியல்ஸ் ரொம்பவே முக்கியமானவங்களோட கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸ்பிளோர் செய்யப்பட்டிருந்துச்சு அதுவும் குறிப்பா பார்க்கும் பங்களாதேஷ் பார்படாஸ் பூட்டான் புரூனி இந்தோனேஷியா ஈரான் லாட்வியா பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட கம்ப்யூட்டர்ஸ் சைப்ரஸ் ஜெர்மனி இந்தியா இந்தோனேஷியா மால்டா பாகிஸ்தான் போர்ச்சுகல் ரொமேனியா சவுத் கொரியா தாய்வான் தாய்லாந்து போன்ற நாடுகளில் ரொம்பவே முக்கியமான எம்பசிஸோட கம்ப்யூட்டர்ஸ் நேட்டோவோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த கம்ப்யூட்டர்ஸ்னு ரொம்பவே முக்கியமான சிஸ்டம்ஸ் தான் இதனால் எக்ஸ்ப்ளோர்ட் செய்யப்பட்டிருந்துச்சு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இன்னுமே கூட பல தகவல்கள் வெளியே வந்தது அதுலேயும் குறிப்பாக இந்த கோஸ்ட் எப்போ இருந்து செயல்பட்டுட்டு வருதுன்றதே கேள்விக்குரிய ஒன்னா பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா கோஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட சமயத்தில் என்ன நடந்துச்சோ இவையெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருந்ததையும் கண்டுபிடிச்சாங்க ஐடபிள்யூஎம் இதை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுல இருந்தே திபத்தியன் புத்திசமோட ஆதரவாளர்கள் எங்களை ஹேக் பண்றாங்கன்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பென்டகன் மாதிரியான உலகத்தோட ரொம்பவே முக்கியமான இடங்கள்லயும் சில ப்ரீச்சஸ் நடந்ததா அடுத்தடுத்த ஆண்டுகள்ல தகவல்கள் ஒண்ணு பின்னாடி ஒன்னா வந்தது இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது கோஸ் நெட்டோட தாக்கம் ரொம்ப பெருசா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இது யாரு பண்ணாங்க இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து திருடப்பட்ட தகவல்கள் எங்க போச்சுன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் சீனா தான் இந்த கோஸ்ட் நெட் சம்பந்தமா எல்லாரோட சந்தேகமுமே பதிவு செய்யப்பட்டுச்சு ஏன்னு பார்க்கும் இந்த கோஸ்ட் நெட் மால்வேர் மூலமா தெரிய வந்த தகவல்கள் எல்லாமே சைனாவை பேஸ் பண்ணியிருந்த இருந்த சர்வஸ்க்கு தான் அனுப்பப்பட்டிருக்கு இதை வச்சு மட்டும் சீனாவை அக்யூஸ் பண்ண முடியாது ஏன்னா சீனாவோட சர்வஸ பயன்படுத்தி வேற யாராவது கூட இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளேஷன்ல ஈடுபட்டிருக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அடுத்ததா திபத்தியன் புத்திசம சேர்ந்த ஆதரவாளர்களோட கம்ப்யூட்டர்ஸ் இதுல முக்கியமா பாதிக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி லாமாவோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாம் சில சைனீஸ் அபிஷியல்க்கு முன்கூட்டியே தெரிய வந்தது அதே மாதிரி சில ஆதரவாளர்கள் லாமா கூட பல ஆண்டுகளுக்கு பின்னாடி திபத்துக்கு உள்ள போக முயற்சி பண்ணிருக்காங்க அப்படி போகும்போது சைனீஸ் அபிஷியல்ஸால தடுத்து நிறுத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்டாங்களாம் அப்படி அவங்க சிறை வைக்கப்பட்டிருந்த சமயத்துல அவங்க இன்டர்நெட்ல மேற்கொண்ட பல விஷயங்களையும் அக்யூரட்டா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இதுவும் அவங்க விடுதலை செய்யப்பட்ட வாட்டி வெளியே தெரிய வந்துச்சு சோ இதை வச்சு பார்க்கும் சீனா தான் இந்த கோஸ் நெட்டுக்கு பின்னாடி இருக்கலாம்னு பலருமே சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க இது சார்ந்து சீனா கிட்டையும் அபிஷியலாவே சில கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு ஆனா மற்ற எல்லா நாடுகள் மாதிரியே சீனாவும் இத நாங்க செய்யலன்னு திட்டவட்டமா மறுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே சீனா தான் இதை செஞ்சாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாத அளவுக்கு இருந்ததும் அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க யூ